இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். கருப்பட்டி அல்வா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாக்கலாம். ஒரு கப் கருப்பட்டி பாம் ஜாகிரி, அரை கப் தண்ணி. நான் இந்த கப்ல தான் ஒரு கப் அளந்தேன். இதே கப்ல தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எந்த கப்ல அளக்குறீங்களோ அதே ஒரே கப்பை எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் வச்சுக்கோங்க. அரை கப் தண்ணி, அப்புறம் அதே கப்ல 3 கப் தேங்காய்பால், 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் நெய், கொஞ்சமா முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள் கொஞ்சம். இப்ப எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். முதல்ல இந்த கருப்பட்டிய கொஞ்சம் பாருப்பட்டிய அடுப்பு தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சு அதை உருக வச்சுட்டு அதை கொஞ்சம் வடிகட்டிட்டு வந்துடலாம். ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும், அதனால இதை வடிகட்டிட்டு வந்துடலாம். முந்திரி பருப்பை நல்லா நெய் விட்டு வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஒரு பாத்திரத்துல இது கேக் டென் இதுல வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க. நம்ம அல்வா செஞ்சு இதுல கொட்டுறதுக்காக முதல்ல இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப முதல்ல இந்த தேங்காய் பால்ல இந்த அரிசி மாவு, இந்த 1/2 கப் அரிசி மாவு எடுத்தோம்ல, இந்த அரிசி மாவை இந்த தேங்காய் பால்ல போட்டு கலக்கிக்கலாம். கட்டி இல்லாம கலக்கிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாம கலக்கி வச்சுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாம கலக்கி வச்சுக்கோங்க. இது கலந்தாச்சு, இது ஓரமா இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாக்கலாம். இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டு நம்ம உருக்கி எடுத்தோம்ல அந்த பாகு, அந்த கருப்பட்டி பாகு, அதை முதல்ல ஊத்திருங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். பாகு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அடுப்ப சிம்ல வச்சுட்டு இந்த அரிசி மாவு, அரிசி மாவும் தேங்காய் பாலும் கலக்கி வச்சிருந்தோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி கிண்டிட்டே இருங்க. இப்ப இதுல ஆட் பண்ணியாச்சு, இன்னும் கிண்டிட்டே இருங்க. இது திக்காக ஆரம்பிக்கும், திக்காகட்டும். கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க, அப்படி இல்லைன்னா கட்டி விழுந்துரும். பாருங்க கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. குடுமானம் மட்டும் அல்வா செய்யறதுக்கு நான் ஸ்டிக் பேனே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே திக்காக ஆரம்பிச்சுட்டு பாருங்க, நல்லா கிண்டிட்டே இருங்க. தீய சிம்ல வச்சிருங்க. நல்லா திக்காகிருக்கு. இப்போ இது நல்லா திக்காக ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம இதுல கீ ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. ஒரு 2 ஸ்பூன் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. அந்த கீ நல்லா அப்சர்வ் ஆகட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காகிற வரையும்
கிண்டிட்டே இருங்க. நல்லா திக்காகட்டும். இந்த அல்வா என்ன கொஞ்சம் டார்க் ஆகி ஓரங்கள்ல ஒட்டாம வரணும். அந்த உள்வாங்கின கீ எல்லாம் வெளியே வரும், அதுதான் பதம். பாருங்க, இப்ப ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு, 5 நிமிஷம் கிண்டுனேன். இப்ப நம்ம போட்ட கீ எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு, தெரியுதா? வெளியே வர ஆரம்பிச்சுட்டு, பிரிய ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊத்தி இருந்தோம்ல, அதுல இருந்து எண்ணெயும் கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்டேஜ், இதுக்கு இதுதான் பதம். இப்ப கரெக்டான பதத்துல இருக்கு. இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அந்த கேஷ்யூ நட்டையும் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் மேல போட்டுடலாம். கிண்டிக்கோங்க. பாருங்க என்ன நெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த கேஷ்யூ நட்டை போட்டுடலாம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம அந்த பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த சாரி, அந்த நெய் தடவனை டின்னுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இத ஓரங்கள்லாம் நல்லா ஒட்டாம வருது பாருங்க. இது ரொம்ப செய்யறது ரொம்ப கஷ்டமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி. நெய் எவ்வளவு அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு, இப்ப தெரியுதா? நெய் பிரிஞ்சு வந்திருக்குது. சரி, இது இப்போ கேக் டின்க்கு, அந்த நெய் தடவனை டின்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த டின்னுக்கு கே அந்த நெய் தடவின டின்னுக்கு ஊத்திட்டேன் பாருங்க. நம்ம போட்ட நெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துட்டு, வேணும்னா மேலாட்டால இப்படி வடிச்சு எடுத்துக்கலாம். பார்த்து டின்னு தொடங்க, ரொம்ப சூடா இருக்கும். இந்த நெய்யெல்லாம் நம்ம வடிச்சு எடுத்துரும். வடிச்சு எடுத்துட்டு இதை ஒரு 6:30 வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இதுல இவ்வளவு நெய் எடுத்துட்டேன், இதுல இவ்வளவு நெய் எடுத்துட்டேன். சரி, இதை இப்போ அப்படி நீங்க விட்டுருங்க, அப்படி இருந்து செட் ஆகட்டும். நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இது அப்படி விட்டுருங்க, கூல் ஆகட்டும். இது செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணலாம். அப்படி விட்டுருங்க. அல்வா ஆறிட்டு இது வந்து ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். அப்படி பழம் போல வருது. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இப்படி எடுத்து துண்டு போட்டுக்கோங்க. இது ரொம்ப சாஃப்டா இருக்கும், வாயில போட்ட உடனே தொண்டையில போயிடும், டேஸ்டா இருக்கும். சத்தான கால்சியம் நிறைந்த கருப்பட்டி அல்வா, ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. இது நெல்லை அரோமா ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கிச்சன்.